हे भारत माता, आनंद खड़ी नडनम पुरी रायो, महिच्छि खड़ले मिदक रायो इंद्रे, उन चल्ल महनक परंद दरम अलवा इंद्रे, हीरा बिंद वोरु ताई भाईचल परंद महन मट्टुमा, नरेंद्र दामोदरदास मोदी இந்திய திருநாட்டின் மகன் அல்லவா? கோடிக்கணக்கான இந்திய பெண்களின் தாய்மார்களின் மகன் அல்லவா? எல்லோரும் பெறாமல் பெற்ற மகன் அல்லவா? அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், கொல்லன் பட்டறையில் ஈக்கு என்ன வேலை? பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அணி நடத்தும் நிகழ்ச்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செய்தி தொடர்பாளருக்கு என்ன வேலை என்று அழைத்தவர்களுக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு தூரமது மாண்புமிகு பாரத பிரதமரை தன்னம்பிக்கை மிகுந்த சுயநலம் ஒரு சிறிதுமற்ற நாட்டை தெய்வமாக மதிக்கக்கூடிய தேசப்பற்று மிகுந்த நமது மாண்புமிகு பாரத பிரதமரை எவ்வளவு பிடிக்கும் என்று அருமை சகோதரர் கோலாகல ஸ்ரீனிவாசுக்கு தெரியும். அருமை தம்பி இளஞ்சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு தெரியும். ஒரே நாடு பத்திரிகையின் ஆசிரியர் அருமை அண்ணன் நம்பி நாராயணன் அவர்களுக்கு தெரியும். இன்னும் அறிவுசாரணியின் செயலாளர் அல்லது தலைவர் அண்ணன் செல்வி அவர்களுக்கு, அவர்கள் எல்லாம் எனக்கு அறிமுகமானவர்கள். சகோதரர் கரு நாகராஜன் அவர்கள் மிகுந்த அன்புக்குரியவர், இந்த நாட்களாக தெரியும். அவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எவ்வளவு தூரம் நான் கூட்டணி கட்சிக்காக பேசுவேன் என்று. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பாரத பிரதமரை பற்றி பேசுவதென்றால் பேசிக்கொண்டே போகலாம். என்ன பாரத பிரதமர் இருக்காரு பிடிக்காதா? பின்ன அல்ல, வெறும் பதவியை பார்த்தோ அவர்களிடம் இருக்கும் பணத்தை வைத்தோ சொத்து சுகத்தை வைத்தோ ஒரு நபரை எடை போடும் ஆள் அல்ல, எடை போடாது என் மனது. இரண்டு முறை அவரை பார்த்துக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. ஒன்று, எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பொழுது அஞ்சலி இறுதி அஞ்சலி செலுத்த பாரத பிரதமர் வந்திருந்தார். அங்கே அருகில் இருந்து அவரை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே அவர் எல்லோரிடமும் காட்டிய பணிவு, அன்பு, வாத்சல்யம் முதல் பார்வையிலேயே மனதை ஈர்க்கும்படியாக இருந்தது. அடுத்து ஒரு தேர்தல் நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார், கூட்டணி கட்சிகளின் சார்பாக பேசினார். அங்கே சற்று தொலைவில் பார்க்கும் வாய்ப்புதான் கிடைத்தது. ஆனால் அப்பொழுதும் அங்கே இங்கு சௌதாமணி செய்யும் வேலையை செய்து கொண்டிருந்தாரே, மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக நிகழ்ச்சியை அவரிடம் கூட சென்று பேசி எல்லோரிடமும் நன்றாக இருக்கிறது என்று கைகுலுக்கி ஒவ்வொருவருக்கும் வணக்கம் செலுத்தி பார்த்து கொண்டே இருந்தேன். இதல்லவா தலைமை பண்பு என்று. அகம்பாவம் சிறிதுமற்ற, சுயநலம் சிறிதுமற்ற தலைவர்களை நாடு எதிர்நோக்கி இருக்கிறது. நரேந்திர தாமோதர் தாஸ் மோதிக்கு அவர் அப்பாவை பற்றி சொல்லிக் கொள்ள முடியாது. என் அப்ப அவர் அப்பா ஒன்றும் பெரிய முதல்வர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல, சாதாரணமான மிக சாதாரணமான மிகவும் பிற்பட்ட வகுப்பில் பிறந்த மிக எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்த மூல்ச்ச தாமோதர் தாஸ் மூல்சந்த் மோடியின் மகன் அவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி. அவர் இன்று அதிலும் 2001 தொடர்ந்து பதவியில் இருக்கிறார். பதவியே விரும்பாதவர் என்று அவரை பற்றி அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். தம்பி அண்ணாமலை அவர்கள் சொன்னதை போல இதற்கு முன்பு ஒன்று சொல்லிடணும். தம்பி அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அகில இந்திய தலைமையால் அறிவிக்கப்பட்டு இளஞ்சிங்கமாக கர்நாடகத்துல சிங்கம்னு பேர் வாங்கினாரு. என் தமிழ்நாட்டில் இங்க
நேர்மையானவராக உண்மையிலேயே
நிலைத்திருந்தால் எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம் தம்பி அண்ணாமலை. ஒன்றும் சம்பாதிக்கவில்லை. தலைவனை அடியொற்றிய ஒரு தொண்டனாக நமது தம்பி அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். தலைவன் எவ்வழி தொண்டர்கள் அவ்வழி. அப்படிப்பட்ட தலைவனையும் தொண்டனையும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் அணியில் நானும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசுவது உள்ளபடியே மனம் பூரித்து நிற்கிறேன், நிறைவாக உணர்கிறேன். அதுவும் பாரத பிரதமரின் 71 ஆண்டுகள் நிறைவு பெற்று, எல்லாம் 71வது பிறந்தநாள் சொல்றேன், 71 முடிஞ்சிச்சு இன்னைக்கு, நேத்து 71 ஆண்டுகள் முடிந்து 72வது ஆண்டில் அடியெடுக்கும் இந்த நாள். 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே 17ஆம் தேதி. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தார் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. அவர் நினைத்து கூட பார்க்க முடியாது, பதவியை விரும்பாதவராக இருந்திருக்கிறார். பதவி எனக்கு வேண்டான்னு நான் சொல்ல நினைச்சேன், தம்பி சொல்லிட்டாரு. அதுக்குள்ள முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இலக்கியவாதி, அவங்களோட எல்லாம் பழக முடியலேன்னு வருத்தமா இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஜோக் நகைச்சுவை உணர்வுங்கிறது இலக்கியவாதிகளுக்கு இயல்பாக வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாங்களா, இவர் என்ன சொல்லியிருக்காரு கூப்பிட்டு, அப்போ வந்து பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் மூணு மாநில பொறுப்பும் நம்ம மோடி ஐயாகிட்ட இருந்திருக்கு. அப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிறார், அவர் இன்னைக்கு நீ வந்து ரொம்ப இங்கே டெல்லியில இருந்து பஞ்சாப் உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போயிட்டேன், நீ கோயம்புத்தூர் வந்து குஜராத்துக்கு போகணும். இவர் வேணா ஒரு 10 நாள் போய் நான் வேலை பார்த்து அங்கே இருக்கிறத சரி பண்ணிட்டு வந்துடுறேன், நான் இங்கேயே இருக்கிறேனே அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இல்ல இல்ல நீ அங்க போகணும் இல்லைன்னு இவர் மறுத்திருக்கார். திரும்பவும் திரு அத்வானி அவர்களும் யாரோ பேசி, மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் பேசி, எல்லாம் பேசுறதுக்கு பிறகுதான் 2001 அக்டோபர் 1ஆம் தேதி இது நடந்திருக்கிறது, இந்த பேச்சுவார்த்தை. அதுக்கு பின் நடந்ததெல்லாம் சரித்திரம். அக்டோபர் 7, 2001 இருந்து தொடர்ந்து நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியின் பணி குஜராத் மக்களுக்கு தொடர்ந்து 4வது முறையாக, இப்பொழுது இந்திய நாட்டுக்கு இந்திய மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக 2வது முறையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தேவை ஸ்வச் பாரத் என்று அவர் நாட்டின் வீதிகளை மட்டும் பெருக்க நினைக்கவில்லை, தூய்மையாக்க நினைக்கவில்லை. அவர் இந்திய அரசியலை சுத்தப்படுத்த நினைக்கிறார், இந்திய அரசியலை தூய்மையாக்க நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், முதலிலே சொன்னதை போல சுயநலமற்றவர், கொஞ்சமும் தனக்கு குடும்பம் இருந்தும் அவர்களை சரியான தொலைவில் வைத்திருப்பவர். யார் நான் குடும்பத்துக்காக எனக்கு என்ன தேவை இருக்கு, எனக்கு இந்த மக்கள் தான் அப்படி சொல்ற தலைவர் தான் வேணும். அருமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக என் கண்ணில் நமது பாரத பிரதமர், அன்புக்குரிய பிரதமர், ஆதர்ச ஒரு எப்படி சொல்றது ஆதர்ச தலைவர் அவர் தெரிகிறார். அவரை, அவரின் புகழை, மிகச் சரியான ஒரு தலைவரை இன்னும் சரியாக தமிழ்நாட்டில் புரிந்து கொள்ளப்படவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அறிவுசாரணி தமிழக பாரதிய ஜனதா நிச்சயமாக அவரின் புகழை உண்மையான விதத்தில், தன்னை முன்னிறுத்தாமல் கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் எவன் முன்னிறுத்துகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன். அப்படிப்பட்ட தலைமை பண்பு கொண்டவர்களை தமிழக பாரதிய ஜனதா தேர்வு செய்து இருப்பவர்களோ, அது இருப்பாங்களா இருக்கும் எனக்கு தெரியல, தேர்வு செய்து பாரத பிரதமரின் புகழை, அவர் ஆற்றிய பணிகளை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஏராளமான விஷயங்கள் இருக்கு, ஒன்னு சொல்லணும்னா அந்த கட்சி தான் சேர்ந்தப்ப கூட, RSS-ல 3 நேரம் ஊழியரா சேர்ந்தப்ப கூட, அன்னைக்கு தீபாவளியா வீட்டுக்கு போலியா, அங்க ஏழ்மை இருக்கலாம் ஆனால் ஒண்ணுக்கொண்ணு ரொம்ப பிணைப்புள்ளவர்களாம். அண்ணன் தம்பி அம்மா தம்மா அப்பா எல்லாம், அம்மாவும் அப்பாவும் பையன் தீபாவளிக்கு வரலையேன்னு ஏங்கி போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் இவர் அந்த நேரத்தில் அரசியலில், அதாவது இயக்கத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்திருக்கிறார். லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் அவர்கள் மூலமாக 1984 லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் அவர்கள் மறையும் வரை அவ்வளவு ஒரு நட்பும் அன்பும் அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகும் கூட சேதுபந்த் என்ற ஒரு புத்தகத்தை இன்னொரு RSS ஊழியர், ஒரு தொண்டர் கூட சேர்ந்து, நண்பரோடு சேர்ந்து அவர் எழுதியிருக்கிறார். அவரை எப்பொழுதும் போற்றுகிறார். நிறைய
இது மாதிரியான ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சௌதாமணி சொல்றதுக்குள்ள நான் மரியாதையாக கௌரவமாக விடைபெற ஆசைப்படுகிறேன். நிறைய இருக்கிறது, இந்த வேடை போதாது. இதையெல்லாம் பற்றி நீங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவினர் அத்துணை பேரும் சொல்லும் விதத்தில் சொல்லி எடுத்து சொல்லி நமது மாண்புமிகு பிரதமரின் திட்டங்களை பற்றியெல்லாம் சரியான நோக்கில் சொல்லி மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சொல்லி அவர்களோடு கூட இன்னும் நெருங்கி அவரது ஆட்சியை இங்கே கொண்டு வர நீங்கள் முயல வேண்டும். நன்றி, வணக்கம்.